அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன பிறகும் சில தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறவில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் மனம் தளர்ந்து விடுகிறார்கள் மேலும் தொடர்ச்சியாக பலரும் இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லையா என்று கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுடைய கவலையும் துக்கமும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது இப்படிப்பட்ட சூழலில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய அறிவுரை என்ன என்பதே இந்த கேள்வி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மிக தெளிவான வலுவான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு வழங்கி இருக்கிறது திருக்குரானுடைய நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பதாவது வசனங்களில் இது பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான் இன்னும் தான் நாடிய சிலருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான் அல்லது சிலருக்கு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளையும் கொடுக்கிறான் இன்னும் சிலரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக அதாவது மலடுகளாகவும் ஆக்குகிறான் என்று இவ்வசனம் பேசுகிறது அன்பானவர்களே இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை நிரூபிக்கும் விதமாக நபி இப்ராஹிம் அலஹி சலா துவசலாம் நபி ஜக்கரியா அலஹிசலா துவசலாம் ஆகியோருக்கு முதுமையில் அல்லாஹ் குழந்தையை கொடுத்து தன்னுடைய வல்லமையை நிரூபித்தான் அப்படிப்பட்ட அல்லாஹ்விடம் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் தொடர்ச்சியாக அவன் மீது உறுதியான நம்பிக்கையோடு அவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் அப்படியும் அவன் கொடுக்கவில்லை என்றால் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையும் அல்லாஹுடைய தான் என்று பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும் மருத்துவத்துறையில் என்னென்ன வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றிலும் முறையாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் தர்காவுக்கு சென்று குழந்தை கேட்பது போன்ற இணை வைப்பு காரியத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் செய்துவிடக்கூடாது என்பதும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ்ருதாகவான அனில் அஹமதுல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹமதுல்லாஹி